வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து மசாலா அரைச்சி வறுத்து அரைச்சி சுறா மீன் குழம்பு வைக்க போகிறேன். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மசாலா வறுக்க போகிறோம் பாருங்கள். மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மல்லி 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, பெரிய சோம்பு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, அதோட காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க, அதோட கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போடுங்க, பிறகு கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க. எல்லாத்தையும் போட்டு வறுத்துடுங்க, லைட்டாக வருங்க, ரொம்ப வறுக்கலைன்னா. ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் வெடித்த உடனே, படபடன்னு வெடித்த உடனே நிப்பாட்டிக்கோங்க. பட்டி மிக்சியில் பவுடர் பண்ணிக்கோங்க நல்லா நைஸாக. அதான் மிக்சியில் போட்டு நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ இந்த சுறா மீனை நல்லா உப்பு மஞ்சள்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுங்க. சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போடுங்க, கொஞ்சம் சோம்பு போடுங்க, சோம்பு போட்டுட்டு பொரிஞ்ச உடனே வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டு 2 பச்சை மிளகாய் போடுங்க. பச்சை மிளகாய் போட்டு கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு தக்காளி வெட்டி போடுங்க. தக்காளி வெட்டி போட்டு அதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கின உடனே இஞ்சி போடுங்க. இஞ்சி போட்டால் தான் அந்த கவுச்சி வாடையெல்லாம் இருக்காது, நல்லாயிருக்கும். போட்டு வதக்கிட்டு தேவைன்னா கத்திரிக்காய் போடலாம், வெண்டைக்காய் போடலாம், நல்லாயிருக்கும். அதுக்கு நல்லா வதக்குங்க. அதோட இந்த அளவு கத்திரிக்காய் வதங்கி வச்சுட்டு இப்போ வந்து இந்த அரைச்ச பவுடர் மசாலா பொடி போடுங்க. இந்த மஞ்சள் பொடி சேர்த்துங்க. கொஞ்சம் வதக்குங்க இந்த எண்ணெயில். கொஞ்சம் புளி எடுத்து கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சேர்த்துங்க. அதோட சேர்த்து கிளறி இதை கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. பாருங்க, இந்த கத்திரிக்காய் அரைவேக்காடை வெந்துருச்சு. இப்போ இந்த மீன் சேர்த்துக்கலாம் பாருங்க. சேர்த்து ஒரு நிமிஷம் இது கொதி வரட்டும். பாருங்கள், கடைசியாக இவ்வளோ பூண்டு 1-2 இடித்து சேர்த்துங்க. நல்லா வாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் அந்த பூண்டு கொஞ்சம் வேகிறதுக்காக கொஞ்ச நேரம் கொதி வரட்டும். பாருங்க, அவ்வளோதான் சுறா மீன் கறி சூப்பராக ரெடியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.